Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்மளோட காது ஓட்ட வந்து பெருசா இருந்தது அப்படின்னா அதை எப்படி வந்து சின்னது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவா வேலை செய்யக்கூடிய ஒரு ஹோம் ரெமடி அப்படின்னே சொல்லலாம். உங்களோட காது ஓட்ட வந்து பெருசாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரே காரணம் என்ன அப்படின்னா பெரிய பெரிய வெயிட்டா இருக்கக்கூடிய தோடெல்லாம் வியர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காது ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகும், காது ரெண்டாவது தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா பார்த்ததோட நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து கொடுக்கும். சோ வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணும்போது நான் நியூ வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்க போனுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மைதா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் கரைச்சோம் அப்படின்னாலே ஒரு கம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு தான் பார்த்திங்கன்னா வரும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த காது ஓட்டை அடைக்கிறதுக்கு ரெமடி பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மைதா இல்லை சிஸ்டர், அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக என்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் இருக்குது பாருங்கள், அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு கம் கன்சிஸ்டன்சிக்கு தான் பார்த்திங்கன்னா இது ரெடியாகி வரும். ஸோ அந்தளவுக்கு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம். எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த 3 பொருளையும் சேர்த்து நான் இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து உங்களுக்கு லைட் பார்க்குறதுக்கு ஒரு கம் மாதிரி இருக்கும், பார்த்தாலே தெரியும் ஒரு கம் மாதிரி பார்த்தீங்கன்னா வரும். கம் மாதிரி இப்படி தேய்து பாருங்கள். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இது என்னோடய கார்டில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். தோடு போட்டிருந்தீங்கன்னா தோடை ரிமூவ் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் காது பெருசாக இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது தோடு போட்டிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கெஸ்ஸு, அதே மாதிரி தான் இருக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சர்க்கிளாட்டாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை வந்து உங்கள் காதோட ஃப்ரண்ட் சைடும் வைக்கலாம், பேக் சைடும் வைக்கலாம், ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி காதில் ஃபுல்லாக அப்படியே அந்த ஓட்டை ஃபுல்லாக நல்லா கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்து கூட அப்படியே மடக்கி பின்பக்கம் வர மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நல்லா இதை வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. இது போல் வந்து நல்லா காதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வச்சிருந்தா இருக்கும், பட் நம்ம நைட் டைம் தான் பார்த்திங்கன்னா இந்த ரெமடி வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்மளோட காதில் வச்சுருக்க மாதிரி இருக்கும், அதுவும் பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக வேலை செய்யும். அதனால் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேண்டேஜ்லாம் ஒட்டுவோம் இல்லையா, காயங்கள் பட்டுச்சு அப்படின்னா அதை எடுத்து ஒட்டிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட பேண்டேஜ் இல்லை அப்படின்னா இந்த காதோட இயர் ஹோலை வந்து மறைக்கிறதுக்குன்னே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய ஒரு ப்ராடக்ட்லாம் வந்து கிடைக்குது. ஸோ அதை கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இமேஜ் போடுறேன், அதுக்கான லிங்க்கும் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் கடைசியில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மேலே கூட ஒட்டி விட்டுடலாம். நான் வந்து இதுக்காக போய் இதெல்லாம் போய் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செலோ டேப் இருக்கும் இல்லையா, அந்த செலோ டேப் எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த இடத்துல அப்படியே கவர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு பக்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் அப்படியே சுற்றி இருக்க மாதிரி கவர் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஹோல் நைட் நீங்கள் போய் படுத்துருங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 1 or 2 weeks மட்டும் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களோட காது ஓட்ட பெருசா இருந்தது அப்படின்னா அதை வந்து நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி சுருங்கி நார்மலா நம்ம காதை குத்தும் போது ஓட்டம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு நீங்க இதை டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ணும்போது தான் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்மளோட காது ஓட்டையை வந்து சரி பண்றதுக்கான இன்னொரு ரெமடி வந்து ஷேர் பண்ணிப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதுவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நம்படி தான். நிறைய பேர் பார்த்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த லிங்க்கையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இதுதான். இது வந்து எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக உங்களோட காதில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஓட்டையை மறைச்சு நீங்கள் பெரிய பெரிய தோடெல்லாம் வியர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து நம்ம காதோட பேக் சைடு ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் அப்புறமா அதுக்குள்ளே விட்டு தோடு போட்டு தோடை வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது அந்த தோடு தொங்குறது வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. நார்மலாக காதோட ஓட்ட சின்னதாக இருக்கவங்க தோடு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் பிக் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது போல தான் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக வந்து மறைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணலாம். இதே ப்ராடக்ட்டை நான் சொன்ன ரெமடிக்கு நீங்கள் வந்து கவர் பண்ணுறதுக்காகவும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து எப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காது ஓட்டையை வந்து எப்படி வந்து வீட்டில் இருந்தபடியே சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹோம் ரெமடி வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய்.